श्रीमा वेकनाथार्यकताकिकिकेसरी वेदार्यवर्गो मे संधत्ता सदा राजदया पात्र ज्ञानवैराग्यभूषण श्रीम्त्ंकनाथार्य वंदे वेदात लक्ष्मीनाथ सरंभां नातया मुन मध्यमां अस्मदाचार्यपर्यता वंदे गुरुपरंपरामच्युतपद भुजयुक्मुम

வாச்சஸ்பதிக்கே உனது எல்லா கல்யாண குணங்களையும் முழுசாக உணர்ந்து அவற்றுக்குரிய ஒரு கரெக்டான அப்ரோப்ரியேட் வார்த்தைகளால் ஸ்தோத்திரம் பண்ணுவது என்பது நடக்காத காரியம் வாச்சஸ்பதிக்கே அப்படின்னும்போது என் போன்ற எளியவனால் எப்படி உன்னை ஸ்தோத்திரம் பண்ணுவது அது இயலவே இயலாது முகஸ்துதியும் சரி அகஸ்துதியும் சரி எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு மூணாவது ஸ்லோகத்தில் தெரிவித்தார் पनाला वदस्लोकम् ये वाचा मनसां च दुर्ग्रहतया क्याथा गुणास्ताव कहा तानेव प्रतिसां बुझिह्व मुदिथा हैमामिका भारती हस्यम तत्तुन मनमहे नहि चकोर येका किलाम चन चन्द्रिकां नालं पातुमिति प्रगह्य रसनामासीत तसत्यां त्रिशी ஹே பிராட்டியே பெரிய பிராட்டியே வாச்சஸ்பதிக்கே முடியாத போது என்னால் எப்படி முடியும் அப்படின்னு சொன்னேன் ஆனால் என் நாக்கு என்ன பண்ணுறது இந்த காரியத்தை பண்ணியே தீர வேணும் என்று ஒரு ஆர்வத்துடன் ஆசையுடன் முனைப்புடன் துடிக்கிறது அந்த நாக்கு என் நாவோ இந்த காரியத்தை பண்ணியே தீர வேண்டும்னு துடிக்கிறது நான் என்ன செய்வது இந்த ஸ்லோகத்தில் பிராட்டியினுடைய கல்யாண குணங்கள் அசங்கேயமாக அனவதிக்க அதிசயமாக இருக்கும் பொழுது எவ்வளவோ கல்யாண குணங்கள் அளவற்ற ஆழமான அளவிட முடியாத அப்படி ரொம்ப ஆச்சரியமான கல்யாண குணங்கள் இருக்கும் பொழுது அவளை ஸ்தோத்திரம் பண்ண ஏன் முயற்சிக்க வேண்டும் சரி முடியாதுன்னு சொல்லிட்டீர் அப்போ ஏன் முயற்சிக்கணும் அப்படின்னு பிராட்டி கேட்குறாளாம் அப்போ அவர் சொல்கிறார் பிராட்டியே உங்களுடைய கல்யாண குணங்களை நான் பண்ணக்கூடாதுன்னு நினச்சா கூட என் மனசு என் நாக்கு கேட்க மாட்டேங்கிறது நாக்கு துடிக்கிறது அது உன்னுடைய கல்யாண குணங்களை தெரிவிக்கணும் உன்னுடைய கல்யாண குணங்களை சொ சொல்லணும் அப்படின்னு தாவக்காக தேவரீருடைய ஏ குணாகா எந்த குண நலன்கள் வாச்சாம் மனசாம் ச துர்கிரகதையா அதாவது வாச்சாம் மனசாம்ச சொல்லுக்கும் மனசுக்கும் பலருடைய மனசுக்கும் சொற்களுக்கும் பலருடைய மனசுக்கும் எட்டாதவையாக இருந்தாலும் எட்டாதவைகளாக கியாத்தாக புகழ் வாய்ந்தவைகளாக இருந்தாலும் அவைகளை குறித்தே தான் பிரதி ஏவ மாமிகா பாரதி அவைகளை குறித்தே மாமிகா எனது பாரதி வார்த்தையானது சொல்லானது சாம்பு ஜிஹ்வம் உதிதா என்னுடைய நாகவில் நாவில் நீரூற்றுடன் கிளம்புகிறது நீரூற்றுடன் கிளர்ந்து எழுகிறது அன்னிக்கும் அமுதூறும் என் நாவுக்கே அப்படின்னு மதுரகவி ஆழ்வார் சொன்ன மாதிரி அப்படியே என் நாக்கில் அமுது ஊர்றது உன்னுடைய குணங்களை பற்றி நினைச்சாலே போறோம் என் நாக்கு துடிக்கிறது ஏதாவது சொல்லு சொல்லு சொல்லுன்னு அது உன்னுடைய குணநலன்கள் எந்த வார்த்தைக்கும் மனசுக்கும் எட்டாதவையாக புகழுடையவதாக இருந்தாலும் அதை குறித்து எனது சொல்லானது நீரூற்றுடன் கிளம்புகிறது ஹை ஹை அப்படிங்கிறார் ஹை நம்ம சொல்லுவோம் ஹை இது ஜாலியாக இருக்கு அப்படின்னு நம்ம ஹை சொல்றது வந்து சமஸ்கிருத வார்த்தை வியப்பு வியப்பாக இருக்கிறதே இது என்ன வியப்பாக இருக்குது என்னால் முடியலன்னு சொன்னேன் ஆனால் இந்த நாக்கு கேட்காம அப்படியே நீரூற்றுடன் கிளம்பி உன்னுடைய குணநலன்களை ப கேட்டவுடன் நினச்சவுடன் அப்படியே பீரிட்டு வருது கிளர்ந்து எழுகிறது தத்து ஹாஸ்யம் ந இப்படி ஏற்பட்டதை நான் இது வந்து ஒரு நகைப்புக்கு இடம் சிரிப்புக்கு இடம் கேலிக்கு இடம் எல்லாரும் டீஸ் பண்ணுவா அப்படின்னு நான் இதை ஏற் எண்ண மாட்டேன் நாங்கள் மாட்டோம் இது வந்து ஒரு நகைப்புக்கு என்ன என்ன ஒரு க ஒரு ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது இப்படி ஒருத்தர் பண்ணுவா அப்படின்னு எல்லாம் சிரிப்பாளே நான் அப்படி மாட்டேன் ஏன்னா ஹீ அகிலாம் சந்திரிகாம் ஏகோ சகோரி பாத்தும் ந அலம் இதி த்ரிஷி சத்தியம் ரசனாம் பிரக்ருஹிய ந ஆசித அதாவது சகோரப் பட்சின்னு ஒரு சகோர பக்ஷி இருக்கான் சக்கோர பக்ஷி அது வந்து செலஸ்டியல் பேர்டு அந்த சக்கோரப்பட்சி வந்து என்ன பண்ணுவான் அது வந்து நில ஒளி நிலவு ஒளி இருக்குல்ல அந்த நில ஒளியிலேருந்து வர அந்த ஒளி கிரணங்கள் அந்த ரேஸ் அந்த மூணு ரே அந்த ரேயை வந்து பிடிச்சு நாக்கால் அதுதான் அதுக்கு வந்து உணவாக அதுதான் அதுக்கு வந்து அட அந்த நாக்கு தான் அதனுடைய தாகத்தை அடக்கி கொள்வது தாகத்தை தீர்த்து கொள்வது அந்த சகோர பட்சிக்கு அதான் அகிலாம் சந்திரிகாம் ஏகா சகோரி பாத்தும் ந அலம் இதி திருஷி சத்தியம் ரசனாம் பிரக்ரஹிய ந ஆசித்தகி எல்லா பனித்துளிகளையும் அதாவது நிலவு ஒளியையும் ஒரு சக்கோரம் என்கிற பறவை உட்கொள்வதற்கு முடியாது என்பதாக விடாய் உள்ள போது நாக்கை அடக்கி கொண்டு இருக்காது அல்லவா அதாவது இந்த சக்கோர பற்றி வந்து அந்த நாக்கை வந்து நீட்டிண்டு அந்த சந்திர ஒளியை பருக வேண்டும் என்று பார்த்து கொண்டிருக்கிறது அந்த சந்திர ஒளி எவ்வளவு சந்திர ஒளி உலகம் முழுக்கும் அப்படியே காடு நாடு எல்லா இடத்துலையும் அந்த ஒளி வருது அது எப்படி அந்த ஒளியை எப்படி இது பருக முடியும் அந்த நாக்கு வந்து அந்த ஒளி முழுசியும் பருக முடியுமா முடியாது ஆனால் தன்னுடைய தாகம் தீர்க்கும் வரை தன்னுடைய தன்னுடைய பசி தாகம் தீரும் வரை அந்த ஒளியை அது வந்து நாக்கை இழுத்து அதை வந்து அந்த நாக்கை வெளியில் கொண்டு வந்து அதை வந்து கன்சியூம் பண்ணும் அந்த ஒளியை கொள்ளும் அதுக்கு வந்து அப்படி ஒரு விடாய் அப்படி ஒரு ஆசை அப்படி ஒரு 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 தாகம் அப்படி இருக்கும்போது அதை நாக்க உள்ள என்னால் சந்திர ஒளியெல்லாம் சாப்பிட முடியாது சந்திர ஒளியை போய் அந்த அவ்வளோ ரேஸ் ஆஃப் மூன் அதை போய் எப்படி நம்ம இது பண்ண முடியும் பருக முடியும் அப்படின்னு அது வந்து நாக்க உள்ளேயே வச்சுட்டு வாய மூடின்னு இருக்குமா இருக்காது அதுக்கு வேண்டிய அளவு அதை எடுத்துக்கும் கடை கடை அதாவது ஆற்றுல நீர் ஓடுறது நமக்கு தாகம் எடுக்கிறது அதனால் ஆற்று நீர் எல்லாத்தையுமா சாப்பிட போகிறோம் நமக்கு எவ்வளவோ ஒரு கையோ ரெண்டு கையோ அதை குடிச்சிட்டு நம்ம பாட்டு போயிட்டே இருப்போம் அதை பருகிவிட்டு நாம் போயிட்டே இருப்போம் அது மாதிரி என்ன என்னுடைய நாக்கு இந்த குணநலன்கள் ஏதாவது ஒன் மில்லியன் ஆஃப் குணநலன்கள் சொல்லணும் அப்படின்னு அதுக்கு ஆசை அதை சொல்லிட்டு அது பாட்டு போயிட்டு இருக்கும் அது வந்து எல்லை காணணும் அது ஃபுல்லா சொல்லணும் அப்படின்ற அவசியம் இல்லை அந்த அதனால தான் இங்கே இங்கே வந்து அழகா சொல்றார் உனது கல்யாண குணங்களின் மகிமைகள் மனோ மனம் வாக்கு மெய் என்ற கிரணங்கள் முக்கரணங்களின் செயல்பாடுகளுக்கும் திறமைகளுக்கும் மிகவும் அப்பாற்பட்டவை உனக்கு எத்தனை கல்யாண குணங்கள் அவை எந்த அளவிலே இருக்கிறது அளவற்றதாக இருக்கிறது ஸ்வரூப ரூபகங்கள் போல் எத்தனை ஆயிரம் வருஷங்கள் தபஸ் பண்ணின யோகிகளுக்கு கூட உனது கல்யாண குணங்கள் மனசுக்கும் வாக்குக்கும் எட்டாது மனசுக்கே எட்டாத அந்த வாக்கு அதை வந்து எப்படி ஸ்தோத்திரம் பண்ண முடியும் இப்படி மனசு வாக்கு ஆகியவற்றால் முடியாத அந்த விஷயத்தை என்னுடைய உடம்பு பண்ணுகிறதே அதாவது இந்த நாக்கு அது பண்ண முனைகிறது என்ன சாகசமான காரியம் என்று உலகம் எண்ணுமோ ஆனால் எண்ணாது ஏன் ஏன் எண்ணாது உலகம் அப்படின்னா பூமியில் உள்ள பக்ஷி வகைகளில் உள்ள சக்கோரம் என்ற ஒரு வகை காவியங்களில் காவிய கர்த்தாக்கள் இந்த வகை பக்யை பற்றி பெரிதாய் குறிப்பிடுவார்கள் அந்த சகோர பக்ஷி நிலவு ஒளியையே அது குளிர்ந்த நீர் போன்று உள்ளதாக எண்ணி பருகி பருகி தனது தாகத்தை தீர்த்து கொள்ளும் சோ அப்படின்னு கவிகள் சொல்வார் இப்போ ஆழ்வான் கூறுகிறார் ஒரு சக்கோரி சக்கோரிங்கிற அதாவது பெண் சகோர பட்சி தாகத்தில் வாடியதான் குளிர் நிலவு உதிப்பதை பார்த்து மகிழ்ந்து அந்த சந்திரனை அதனுடைய ரேஸ் அதனுடைய மூன் அந்த அந்த ஒளியையை அந்த கிரணங்களை விழுங்கிவிட பார்த்து என்ன துவங்கியது சந்திரன் அவ்வளவு பெரியதாய் எட்ட தூரத்தில் உள்ளதை எண்ணி தயங்காமல் தன் நாவில் ஆசை கொண்டு தாகத்தினால் சந்திரனை அந்த தாகம் தீரும் வரை உண்ண முயல்கிறது முனைகிறது ஆசைப்படுகிறது அந்த நாக்க வெளியில் எடுத்து உன்னை துடிக்கிறது அதே போலதான் நானும் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணும் காரியத்தில் முனைந்துள்ளேன் என் நாக்கு உன் புகழை பாட துடிக்கிறது நைப்பு கொண்டு அலைகிறது முழுவதுமாய் உன் குண அனுசந்தானம் பண்றது என்று இயலாது முடியாது அதை உணர்ந்தேன் ஆனால் என் நாக்கு அந்த இயலாத காரியத்தை செய்யாது நிற்க மறுக்கிறது சகோரிக்கு விடாய் அந்த தாகம் தீர்வது போல என் நாவுக்கும் அந்த தாகம் தீரப்போகிறது ஆகவே நான் என் நாக்கு செய்யும் இந்த ஸ்தோத்திரம் சாகசம் இல்லை என்று நிச்சயம் சொல்வேன் நிச்சயம் செய்வேன் ஸோ மகாலட்சுமி தாயே உன்னுடையதான எந்த கல்யாண குணங்களும் யாருடையவும் வாக்குக்கும் என் மனசுக்கு கூட எட்டாமல் வெகு தூரத்தில் இருக்கிறதால் அந்த சிறந்த குணங்களை பற்றி புகழ்ந்து பாட அன்னிக்கும் அமுதூறும் என் நாவுக்கே என் நாக்கு நீர் ஊறுகிறது அதனால் அந்த நாக்கை சுருக்கி கொண்ட அந்த பறவை எப்படி இல்லாமல் இருக்குமோ அதுபோல நானும் இயலாது என்ற ஒரே காரணத்திற்காக நான் என் செயலில் இழியாமல் இருக்க முடியாது என் நாக்கு அடங்காது அது வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவது சரியே என்று நினைக்கிறது அந்த நாக்கு வந்து மனோவா காய கைக்கரியம் பண்ணணும் என்று நிற்கிறது வாய் கொண்டு சொல்வதற்கும் நெஞ்சால் நினைப்பதற்கும் முடியாது என்று பிரசித்தி பெற்றுள்ள உன்னுடைய குணங்களை புகழ்வதற்கென்றே என்னுடைய நாக்கில் ஜலம் ஊறுகிறது தேவி வாக்கி வெளி கிளம்புகிறது தேவி அந்த அசக்கியமான விஷயத்தில் முயற்சி செய்வது எல்லா சிரிப்பாளேன்னு சிலர் நினைக்கக்கூடும் ஆனால் நான் அதை நினைக்கவே மாட்டேன் ஏன்னா அந்த நிலவை பருகி ஜீவிக்க வேண்டிய சகோர பக்ஷிமானது மாதிரி என் நாக்கும் உனது கல்யாண குணங்களை முழுவதும் வர்ணித்து வர்ணித்து அனுபவிக்க முடியாது என்று நான் பின்வாங்க மாட்டேன் கை வாங்கி நிற்க மாட்டேன் என்னால் கூடுமான அளவு நான் வர்ணிக்க முயல்வேன் அதுதான் உச்சிதம் அதுதான் என்னுடைய கர்த்தவியம் என்னுடைய என்னுடைய கைக்கரியம் என்னுடைய என்னுடைய நன்றி உணர்வு பரிகாச பதமாக நான் இதை நினைக்க மாட்டேன் இதனால் உள்ள அம்சங்களில் இந்த என்னால் முடிஞ்ச அளவு வர்ணிப்பது ஆகும் அதுவே இது தான் என்று ஆச்சரியமாக அனுபவிக்கிறார் அது வந்து நமக்காகத்தான் நம்ம வந்து எவ்வளவு நாள் முடியலைனாலும் ஏதோ முடிஞ்ச அளவு எதா சக்தி எதா நம்ம பண்ணணும் அதுதான் முக்கியம் தாய் தந்தை இந்த திவ்ய தம்பதிகள் அவர்களுடைய ஸ்தோத்திரங்கள் ஆழ்வார் பாசுரங்கள் நாம சங்கீர்த்தனம் இந்த மாதிரி கை கூப்புதல் இந்த மாதிரி விஷயங்கள் அவ இவா இவா அவ்வளோ பண்ணுறா இவா இருபத்தெட்டு தேசிக ஸ்தோத்திரமும் சொல்கிறா நமக்கு ஒன்று தானே தெரியும் ஞாசதசகம் மட்டும்தானே தெரியும் ஞானானந்த மயந்த ஒரே ஒரு ஸ்லோகம் தானே தெரியும் அப்படின்னா அது போரும் அதை முதல்ல அதை முதல்ல தினம் சேவிச்சு அப்படி இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக அது வளர்ந்து அவர்களுடைய கிருப்பையால் எல்லாம் மேலே மேலே வர்த்ததாம் அபிவர்த்ததாம்னு வளரும் இதுதான் இங்கே ஆச்சரியமாக வியாக்கியானத்தில் தெரிவிக்கின்றனர் பிராட்டினுடைய கல்யாண குணங்கள் எப்படி இருந்தாலும் அது அனவதிக்கிய அதிசயமாக இருந்தாலும் அளவிட முடியாத இருந்தாலும் அந்த அதை ஏன் அப்போ ஸ்தோத்திரம் பண்ண முயற்சிக்க வேண்டும் என்ற கேள்விக்கு ஆச்சரியமா நமக்காக குரத்தாழ்வான் பதில் சொல்கிறார் ஸ்தோத்திரம் என்பது நம்முடைய கடமை நாம் செய்ய வேண்டியது அதனால் அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும் திவ்ய தம்பதிகளுக்கு அது வந்து உளறலா இருந்தாலும் சரி இளைய பொன் கவிதையலும் எம்பிரார்க்கு இனியவாறே தொண்டர் அடிப்படி சொன்ன மாதிரி அது வந்து எம்பிரார்க்கு இனியவாறே அவளுக்கு அதனால சந்தோஷம்தான் இருக்கும் அது தவறா இருந்தாலும் சரி அது வந்து அதாவது என்ன சொல்றுவா இந்த எதக்ஷர பதபிரஷ்டம் மாத்தாஹீனம் துயத் பவேத் தத்சர்வம் க்ஷம்தாம் தேவ நாராயண நமோஸ் விசர் கிந்து மாத்திரி பத பாத அட்சராணிச்ச நியூனிச்சா த்திர்தான க்ஷமஸ்வ புருஷோத்தமான கடைசியில ரெண்டு ஸ்லோகம் விஷ்ணு சகஸ்நாமத்தில் வரும் கடைசியில அந்த அது மாதிரி ஏதாவது அக்ஷரம் தவறாக இருந்தாலும் சரி ஸ்வரம் தரவராக இருந்தாலும் சரி அங்கங்கே விசர்க்கம் சரியாக உ சொல்லலைன்னாலும் சரி அதெல்லாம் க்ஷமஸ்வ புருஷோத்தமை எல்லாத்தையும் மன்னித்தருள்கள் அதனால் பெருமாளுக்கு வந்து எப்படி சொன்னாலும் எப்படி எங்கனம் சொல்லினும் இன்பம் பயக்குமேனு ஆழ்வார் மாதிரி அதை எப்படி சொன்னாலும் இன்பம் பயக்கும் அர்த்தம் புரிந்து சொன்னாலும் சரி புரியாமல் சொன்னாலும் சரி அங்கங்கே சில தவறுகள் ப்ரொனன்சியேஷனில் வந்தாலும் சரி வராட்டாலும் சரி அது அவளுக்கு சந்தோஷம் அதனால் ஸ்தோத்திரம் சொல்வது நாம் செய்ய வேண்டியதே அப்படின்னு ஆச்சரியமாக தெரிவிக்கிறார் ஆழ்வான் அடியேன் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் கவிதார்க்க சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக தன்யோஷ்மி அடியேன்